பிள்ளைகள் உங்கள் அனைவரையும் இந்த டிசம்பர் மாதம் முதலாம் ஞாயிறு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் மாதம்னாலே எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம், மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். டிசம்பர் வந்துட்டு ஒரு நாங்கள் எல்லாருமே ரொம்ப குதூகலமாக ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுற ஒரு மாதம் தானே. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் இப்போ லீவு கிடைக்க போகுது, எல்லாரும் நல்லா விளையாடலாம், உங்களோட உற்சார் உறவினர்கள் கூடுவாங்க, நீங்கள் வீடுகளில் பல்வேறு ஆயத்த வேலைகளை செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். சரி, இந்த டிசம்பர் மாதம் வந்த உடனே உங்கள் எல்லாத்துக்கும் மனதில் வர்ற முதலாவது காரியம் என்னது? முதலாவது காரியம் வந்து கிறிஸ்மஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்புன்னு சொல்ல போது நீங்கள் வந்து யாரை பற்றி யோசிப்பீங்க? நீங்கள் யோசேப்பு, காபிரியல் தேவதூது, மரியாள், இடையர்கள், அதுக்கு பிறகு வேறு சாஸ்திரிமார்கள், இப்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்போட சம்மந்தப்பட்ட நபர்களை உங்களுக்கு நீங்கள் டக் டக் டக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புனா உங்களுக்கு யாரை ஞாபகம் வருதுன்னு கேட்டால், ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் முதவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி முன் உரைத்தவர்கள், அவருக்கான முன்னோடி பணியை செய்தவர்களை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க யார் தெரியுமா? இவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. உங்களோட பேர் வந்து இறை பாக்கினர் அல்லது தீர்க்க தரிசிகள். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு புனை பேர் இருக்குது. புனைப்பேர்னா பட்ட பேர்னு சொல்லுவாங்க. அதுதான் கடவுளின் வாய். என்ன இது கடவுளின் வாய்னு யோசிக்கிறீங்களா? சும்மா யோசித்து பாருங்கள். நீங்கள் இப்போ ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் காய்ச்சிக்கிட்டு இருக்கக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டுக்கு பதிலாக இன்னொரு ஃப்ரெண்ட் பதில் கொடுத்தா நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் என்ன அவங்களோட வாயா கதைக்கிறதுக்கு, அவங்களுக்கு வாய் இல்லையா திறந்து சொல்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கா? நாங்களாம் நிறையா கேட்டிருக்கோம் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அப்போ இந்த கடவுளின் வாயின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து கடவுள் வந்து சொல்ல வேண்டிய செய்தியை இந்த இறைவாக்கினர் மூலமாக மக்களுக்கு சொல்கிறாங்க. அதாவது இறைவனால் அழைக்கப்பட்டு இறை ஏவுதலால் வெளிப்படுத்தப்பட்ட இறை செய்தியை மக்களுக்கு அறிவிப்பவர்களே இந்த இறைவாக்கினர்கள் ஆவார்கள். சரி, இந்த இறைவாக்கினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்கிறா? நிறைய பேர் இருக்கிறாங்க பைபிளில், பழைய ஏற்பாட்டில். எலியா, எலிசா, ஆமோஸ், ஓசியா, உபதியா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் இறைவாக்கினர் இருக்கிறாரு தானே, யோனா. மீண்ட வயிற்றுக்குள்ள எல்லாம் இருந்துட்டு வந்தார், அவரும் ஒரு இறைவாக்கினர். ஆனால் இந்த எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி இறைவாக்கு உரைக்கவில்லை. இறைவாக்கு உரைத்த தீர்க்கதரிசிகளில் மிக முக்கியமான இடத்தை பெறுபவர் தான் நம்மளோட ஏசாயா தீர்க்கதரிசி. நீங்கள் வந்து ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி இந்த காலத்தில், இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அவர் வந்து இறைவாக்கு உரைத்த அந்த பகுதிகளை நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய ஆலயங்களில் நாங்கள் வாசிக்க கேட்போம் இந்த காலப்பகுதிகளில். அப்போ அவர் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11:1 எடுத்து பாருங்கள். நீங்கள் இதை குறித்து வச்சுக்கொள்ளுங்கள். ஏசாயா 11:1. அதில் அவர் என்ன சொல்கிறாரு? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து களிர் ஒன்று துளிர் விடும், அதன் வேரிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். அதாவது இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்தில் பிறப்பார்னு சொல்கிறாரு. பாருங்கள், ஈசா என்னும் அடிமரம். ஈசாய் வந்து யார்ட அப்பா தெரியுமா? ஈசாய் வந்து தாவீதிட அப்பா. அப்போ இவர் வந்து தாவீதின் வம்சத்தில் பிறக்க போகிறாருன்னு சொல்கிறாரு. அது சரியாக நடந்துச்சு தானே? ரைட். அடுத்த வசனத்தை பார்ப்போம். அடுத்தது ஏசாயா 9:2. காரூரில் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள், சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஏசாயா 9:2. இப்போ என்ன நடக்குது? இவரை நீங்கள் இந்த பைபிளில் நீங்கள் இந்த வேர்ட்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ஸஸை எடுத்து வாசிங்க,
இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பார்னு மக்களுக்கு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து ரோம ஆட்சிக்கில் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக ரொம்ப ஒடுக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலப்பகுதி காணப்பட்டுச்சு. அந்த காலப்பகுதியில் தான் மக்களுக்கு நம்பிக்கையூட்டு முகமாக, நீங்கள் சோர்வடைய வேணா உங்களுக்கு நம்பிக்கை தர்ற ஒரு ஆறுதலின் செய்தியாக ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவின் பிறப்பை குறித்து முன்னுரைக்கிறாரு. அப்போ அவர் சொல்லுவார், அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு இமானுவேல் என்று பெயரிடுங்கள். இமானுவேல் என்னும் பெயரின் அர்த்தம் கடவுள் நம்முடன் இருக்கிறார்னு அந்த பேருள்ள அர்த்தமுள்ள ஒரு குழந்தை நமக்கு பிறக்க போகிறார், நீங்கள் சோர்வடைய வேணான்னு மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் ஒரு செய்தியாக அவர் குறிப்பிடுகிறாரு. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் திரும்பிடுங்க ஏசாயா 9:6-7 நீங்கள் அந்த வசனங்கள் ரெண்டையும் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஆட்சி செய்ய போகிறாரு, அவர் எப்படிப்பட்ட ஒரு அரசனாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார்னு ஏசாயா முன்னுரைக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னுரைச்சிட்டாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துன்னு ஒரு நபர் வரப்போகிறார்னு அவங்க சொல்கிறாங்க. அது மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பை பற்றி முன்னுரைக்கிற இன்னொரு தீர்க்கதரிசியோட பேர் தான் மீகா. இந்த மீகா என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் அவர் வந்து குறிப்பிடுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருக்க போகிறாரு, அவரோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, அவருடைய மரணம் ஆகிய எல்லாவற்றையும் குறித்துமே தீர்க்கதரிசிகள் முதவே முன்னுரைத்து இருக்கிறாங்க. அப்போ நான் உங்களுக்கு முத கேட்ட மாதிரி கிறிஸ்மஸ்னாலே உங்களுக்கு வந்து மனதில் வர்றது என்னது, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஏன் நமக்கு ரொம்ப செலிப்ரேஷன் இருக்குது, நாங்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி ஒரு ஃபீலிங் தான் நம்மளோட மனசில் வருது. ஆனால் கிறிஸ்மஸ்னால் அதோட உண்மையான அர்த்தம் என்னது, நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு கடவுள் வந்து ஒரு பெரிய பரிசு கொடுத்துருக்காரு, என்னது நாம் செய்த பாவங்களை மன்னிக்கும் முகமாக, நமக்கு மன்னிப்பை அருளும் முகமாக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. எங்களுக்காக அவர் வந்து சிலுவையில் மரணித்து அந்த மரணம் மூலமாக எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு. ஆகவே பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களை நாங்கள் வந்து அர்த்தமுள்ள ஒரு காலமாக நாங்கள் தியானித்து நாங்கள் வந்து அதை அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையாக நாங்கள் வந்து கொண்டாட நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த சிந்தனையோடு எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். அன்பும் இறக்கமுள்ள சுவாமி, கர்த்தாவே, சுவாமி, ஒரு விசேட காலப்பகுதியிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் ராஜாவே. உம்முடைய இந்த பிறப்பை கொண்டாடும் முகமாக ராஜாவே நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கும் நேரங்களிலே இதை அர்த்தமுள்ளதாக ஆண்டவரே நாங்கள் கொண்டாட நேரங்களுக்கு மன்னிப்பின் பரிசை அருளியதை நாங்கள் ஆண்டவரே சுவாமி வீணாக்காமல் அதை ஒழுங்காக பிரயோஜனப்படுத்தி உன் செல்லங்களுக்கு கிருபித்து தரலும். எங்களுடைய கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.